டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து டிஆர்பி சைட்ல இருந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வட்டார கல்வி அலுவலர் ஸோ பிஓ எக்ஸாம், நம்ம ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸாம் நம்ம டிஆர்பி சைட்ல இருந்து இப்போ வந்து அதுக்கான கால் ஃபர் விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து இப்போ இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட், ஸோ சிலபஸ், ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாக நீங்கள் என்னைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, 6/6/2023, 5/7/2023. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ நாளிலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நாளிலேருந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் தராங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இதை பற்றி எல்லா விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன பிறகு எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கும் நான் தரேன், ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். இதனுடைய வேகன்சிஸ் லெவலில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 33 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆனுவல் பிளானர் கொடுத்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படின்றதால, ஸோ 36லேருந்து 1 லேக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பே அப்படின்றது வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு டேட் விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளிலேருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, ஸோ அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்ட், ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் நிறைய ப்ராப்ளம் வந்ததால் இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்லேருந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் கூட இந்த பிஓ எக்ஸாமு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் நடந்திருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி தான் வந்து ஓஎம்ஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இது கிடையாது, நீங்கள் வந்து ஒரு சென்டரில் தான் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட் கையில் கொடுத்துட்டு எழுத போகிறீங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 9ஆம் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10/9/2023 இது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் டேட் அப்படின்றதால இது வந்து நாட் அஃபிஷியல் டேட். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் இதுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு 3 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி எப்படிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் தர ஆரம்பிக்கிறேன். ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 1/7/2023, ஸோ இந்த டேட்டுக்குள்ளே ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து மற்ற கேட்டகரிஸாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிசி, இந்த எம்பிசி முஸ்லீம், ஸோ இது மாதிரி எதனா வந்து எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 40 இயர்ஸ்னும், ஸோ மற்றவங்க வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து பிஎட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ என்னென்ன டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள், ஸோ டிகிரி இன் எனி யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை த யூஜிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பர்டிகுலராக ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 1 தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், நான் இதை முடிச்சிருக்கேன், அதை முடிச்சிருக்கேன், ஸோ இதெல்லாம் கிடையாது கணக்கு. இவங்க என்ன ஒரு டிகிரிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்டை படிச்சிருந்தீங்க அப்படின்னா, மேஜராக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா, கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் ஃபார் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து புதுசாக இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ தமிழ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் பண்ணியிருக்காங்க.
ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தினா உங்களுக்கு தெரியும் கம்பல்சரி வந்து பார்த்தினா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. அதே விஷயத்தை இந்த டிஆர்பி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸாம் ஸோ இந்த வருஷத்தில் கண்டக்ட் பண்ண போகிற ஃபஸ்ட் எக்ஸாமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த எக்ஸாமினேஷன் கண்டக்டட் த ரெக்யூர்மெண்ட் வித் நாட் லெஸ் தன் த 40% மார்க். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 40% கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமுடைய பேப்பரை வந்து பார்த்தோன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபெயில் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ கம்பல்சரி 40% அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கான சிலபஸ் அப்படி என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட். நீங்கள் யாருனா வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுட்டுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து அவங்கள மட்டும் விட்டுருங்க. மற்றபடியாக நீங்கள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 1 to 12th வரைக்கும் ப்ளஸ் வந்து ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த பிஎட். ஸோ நீங்கள் யூஜி முடிச்சிருந்தாலே போதும். ஸோ பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஸோ இந்த சாரி பிஎஸ்டிஎம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளைம் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 600 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஃபீஸுனும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஃபீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வைப்பாங்க, இப்போ வந்து 600 ரூபா வச்சுருக்காங்க போல். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ உள்ள கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கேட்குறாங்களாமா. இதில் 30 questions வந்து பார்த்தீங்கன்னா 50 marks வந்து எக்ஸாம் வந்து நாங்கள் அதில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் இது வந்து கம்பல்சரி எக்ஸாம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 40% மார்க் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியே ஆகணும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலபஸ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் எக்ஸாம் 10th standard வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ 10th standard லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து கம்பல்சரி நம்ம வந்து தமிழ் வந்து இந்த 6th to 10th வரைக்கும் வந்து இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்க எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பார்ட் ஏவை வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது, ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக கொண்டு வராங்க. அதில் 30 questions. டைம் டூரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes தான் டைம் தரப்போகிறாங்களாமா. இதுவுமே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக திங்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 questionக்கு 1 நிமிஷம் தான் வந்து டைம் கொடுக்குறாங்க போல். டோட்டலாக வந்து 50 marks. ஸோ 40% வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 marks எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்களாம். இந்த மார்க்கை உங்களுடைய பிஓ எக்ஸாமுடைய மார்க்கில் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இது 50க்கு 50 marks எடுத்துட்டா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது வந்து என்ன அப்படின்னா எலிஜிபிள் மட்டும்தான். மெயின் சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பார்ட் பியாக வந்து பிரிக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பார்ட் பியில் வந்து 110 marks வந்து பார்த்தோன்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. ப்ளஸ் வந்து ஜிகே ஒரு 10 questions, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் மெத்தடாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 marks வந்து கேட்பாங்க. ஓவராலாக 150 questions. ஸோ 150 questionsல 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுப்பாங்க. இதில் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஓசி பிசி எம்பிசி ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி 75 marks வந்து நீங்கள் எடுத்துடணும். இதே நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 67.5, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 60 marks வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ எடுத்தால் மட்டும்தான் தட் இஸ் அ குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மார்க் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து கட் ஆஃப் பேசிஸ் மார்க் வரும். ஸோ இது வந்து குவாலிஃபையிங் மார்க். இந்த குவாலிஃபையிங் மார்க் அப்புறம் யார் வந்து அதிகமான மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு.
ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெப்சைட்ல வந்து ஆல்ரெடி வந்து இருக்க அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் அந்த சிலபஸ் வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நம்ம சொன்னது தான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஸோ ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன், ஸோ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழ் கம்பல்சரி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கன்சிடராகவும் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா சிவி. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேஷியோ, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இது புது ரேஷியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 1:1:25. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இது இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மி பண்ணியிருக்காங்க 1:1:25. ஸோ இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் வரும். ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து புது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் தகவலை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்குறதுக்கு அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்டாண்டர்ட் வாங்க போகிறீங்களோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய அனெக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸோ அதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி வேறு எதனா தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.